வெல்கம் டு பப்ஜி லைட் தமிழ் சேனல். நான் உங்க பிரசாந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா கேம் பிளே வீடியோ கிடையாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு வந்திருக்கேன். ஸோ கேம் பிளே கவனிக்காதீங்க. இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளேயர் கூட அடிச்சிருக்க மாட்டோம், ஃபுல்லாக பாட்டு தான். ஸோ இது வந்து பாட்டு கேம் பிளே, அதை வந்து விட்டுருங்க. நான் சொல்ல வர விஷயமே வேறு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நான் லைவ்லேயே என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருப்பேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்னடா பிஎல்டியை காணும்னு சொல்லி தெரியிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்த எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு நான் ஜீரோவில் போயிருக்கேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு சிலர்லாம் எங்களுக்குள்ளே வளர மாட்டிங்களா ப்ரோ, உங்களுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் தான் வச்சுருக்கீங்க, அவங்க கூட தான் விளாட்றீங்க, அவங்களாம் உங்களுக்கு காசு தராங்களா பணம் தராங்களான்லாம் கேட்டிருக்காங்க. நேற்று நைட்டில் அதை கேட்கல, பட் நீ வந்து எங்கள் கூட விளாடு ப்ரோ, இல்லைனா நீ சோலோவே விளாடு, எதுக்கு ஃபுல்லாக ஸ்குவாட் விளாட்ற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டார். அவர் பேர் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் கேட்டதுனா ஞாபகம் இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இப்படி தான், குறிப்பிட்ட ஆளும் கூட மட்டும்தான் விளாட்றீங்க, எங்கள் கூடலாம் விளாட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்படிலாம் கிடையாது விளாடக்கூடாதுன்னா, பட் விளாட்றதுக்கு இவங்க கூட கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியுமே நிறைய டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு காசு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்றதுனால தான் நீ எங்க கூட விளாட்றீங்க, இல்லைனா நீங்கள் விளாடுவீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. ப்ரோ அது அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு அப்போலேருந்தே கூட இருக்காங்க, நான் விளாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில் அதை ஏற்றுக்கே மாட்டுறாங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக எடுத்துருக்காங்க, சரி ஓகே அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் அவங்க அப்படி தான் பண்ணியாகணும், அவங்க அப்படி தான் விளாட்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுறாங்க. பட் இவங்க வந்து இன்னும் ஒரு சிலர்லாம் இல்லை, இவன் வந்து சும்மா அப்படியே வந்து இவங்க கூட காசு கொடுத்தா விளாடுவான், இல்லைனா விளாட மாட்டான் அந்த மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்றது அதை தான் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நான் காசு கொடுத்தான்னு மட்டும் இல்லை, எனக்கு கூட காசு எனக்கு கொடுத்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸில் ஃபஸ்ட்லேருந்து இருந்தவங்க எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபருக்குள்ளே இருந்த பிளேயர்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் ஒன்று மேலாதப்பெல்லாம் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸில் இருந்த ஆளுங்களை எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ தான் தேடி கூட மறுபடியும் அவங்களை எடுக்க முடியாது, ஏன்னா அவங்களோட காண்டாக்ட் கேண்டட் எதுவுமே கிடையாது. எனக்கு ரிக்வஸ்ட் மறுபடியும் கொடுப்பாங்களான்னு தெரியும், கொடுக்கவும் மாட்டாங்க, ஏன்னா வருஷ கணக்கில் விளையாடாத ஒரு பிளேயர்லாம் இருந்தாங்க. அவங்களே என் கூட இருக்காங்களே, நான் பெருமைக்காக வச்சுருந்தேன் அவங்கள. இவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னோடய 25வது சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர்னு ஒருத்தர், என்னோடய 25 சப்ஸ்கிரைபர், அதாவது ஃபஸ்ட்டு சேனலில் 25வது சப்ஸ்கிரைபர். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் 100 சப்ஸ்கிரைபர் கூட இல்லாதப்போ என் கூட நம்பிக்கை வந்து நின்னவங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா என் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க, டெய்லி எனக்காக கேம் ப்ளே பண்ணணுன்னு வரவங்க, இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன்றது ரொம்ப வருத்தமாக தான். நான் வந்து ஏதோ ஒரு ஆத்திரத்தில் பண்ணிட்டேன், தப்பு தான்றது எனக்கு தெரியுது, பட் என்ன பண்ணுறது. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கே வந்து நீ காசு மாட்டது அதான் இப்படி பண்ணுறியோ அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களோன்ற அந்த ஒரு தயக்கம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் வரக்குள்ள ஏன்னா ப்ரோ ஒரு குறிப்பிட்ட ஆளும் கூட மட்டும் தான் விளாட்றீங்க, அது என் டீமெட்லாம் மைக் ஆஃப் மட்டும் தான் நிறைய அந்த சேட்டெலாம் படிப்பினேன். என்ன ப்ரோ இவங்க கூட மட்டும் தான் விளாடுவீங்களா, எங்கள் கூட விளாட மாட்டீங்களான்னு கேட்பீங்க, அதையே நான் மைக் ஆஃப் மட்டும் தான் என் டீமெட்டு படிச்சுட்டுருப்பேன். அவங்களெல்லாம் தெரியாது நான் இந்த மாதிரி மெசேஜை நான் படிக்கிறேன் அப்படின்றது கூட. ஸோ அந்த அளவுக்கான ஒரு இதில் தான் போயிட்டுருக்கோம் நான் கேம் ப்ளே பண்ண உள்ள. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரக்கு வரவு பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரெகுலராக பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஆகுது, என்னடா இது நம்மளை இப்படியே நினச்சிட்ருக்காங்க, இப்படியே சொல்லிருக்காங்க, நம்ம அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம், நம்ம சோலோஸ் ஸ்குவாட் தானே ஃபஸ்ட்லாம் கேம் ப்ளே போடுவோம், அதேமாதிரி சோலோஸ் ஸ்குவாட் வீடியோ போடுவோம், லைவ் போடுவோம், அதையே போடுவோம் எல்லாத்துக்கும். என்னென்ன இங்கே எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நான் இருக்க முடியல, நான் இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூட விளாட்றேன் அப்படின்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து நான் வெறுப்பு ஆகிற மாதிரி பண்ணுறேன்னா என்னன்னு தெரில, நான் இன்னொருத்தவங்க கூட விளாட்றதுனால அவங்களுக்கு நான் வந்து தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க கூட நான் விளாண்டேன்னா இவங்களுக்கு தப்பு பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ இதை வந்து நான் யார்ட்டையுமே வந்து நான் விளாடல, நான் தனியாகவே நியூட்ரலாக இருந்துட்டு போகிறேன். நான் நியூட்ரலாக இருந்தால் தான் எல்லாரும் கூடயும் பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவலாக பார்க்க முடியும். நான் அவங்க கூட விளாடல ப்ரோ, உங்கள் கூட விளாடல தப்பாக இருக்குது, அதிகம் நான் சோலோ தான் விளாட்றேன்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடலாமேன்ட்டு என்னோடய மைண்டில் அப்படி ஒரு ஸ்பார்க் ஆனதுனால தான் நான் இப்படி ஒரு முடிவு பண்ணேன். எல்லாத்தையுமே நான் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து தூக்கிட்டேன். தூக்கக்குள்ளே பண்ணதான் சந்தோஷமெல்லாம் இல்லை, ரொம்பவே பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனாக தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்னடா இது கூட அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷனாக தான் இருக்குது மைண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் தான், கவலை தான் சொல்லணும் அதை, ஏன்னா அது அப்படி தான் இருக்குது. அம்மி இந்த மாதிரிலாம் ஜாலியாகவும் லைஃப் போக போகிறதில்ல நைட்டானா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட விளாடுவோம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாலி ஃபன் மூமெண்ட்லாம் இருக்கும். பட் லைவில் சூழலாக இருந்தாலும் இருக்காது, அப்படியே பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி வருவேன் விளாடுவேன், இதெல்லாம் தான் இனிமேல் நடக்க போகுது. எனக்கு அதெல்லாம் நினச்சா வந்து கொடூரமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இனிமே ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா யாரும் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, நான் வந்து குறிப்பிட்டாலும் கூட மட்டும்தான் விளாடுவேன் அப்படின்லாம் கிடையாது, யாரு கூடயுமே விளாடல, இன்க்ளூடிங் டீம் கோடும் கூட நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்துலாம் தூக்கிட்டு அவங்க கூட வந்து டீம் கோல் விளாண்டா அதுவுமே எனக்கு வந்து ஒரு தப்பாக தான் தெரியுது. நான் வந்து சோலோ மட்டுமே ப்ளே பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு சோலோ ப்ளே பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள்,
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்வளவு சப்போர்ட். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் ஒரு தெரியும், அது வந்து ரொம்ப வந்து மைண்டில் உறுத்திக்கிட்டே இருக்கும். அவங்கள ஒருத்த பார்த்தீங்கன்னா மறுபடியும் 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 இந்த ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீ குறிப்பிட்டாலும் கூட விளாடி குறிப்பிட்டேன்னு டே என்னடா நான் குறிப்பிட்டாலும் கூட தான் விளாட்றேன். நானும் யோசிச்சு பார்த்தா ஓகே குறிப்பிட்டாலும் கூட தான் விளாட்றேன், அது ஆக்சுவல் ஒரு பத்து பேர் தான், அந்த பத்து பேர் கூட வந்து மாற்றி மாற்றி விளாண்டுருக்கேன். ஒரு ஆள் நீங்களே வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் பண்ணால் அதை தப்புன்னு சொல்கிறாங்க, பட் நீங்கள் எத்தனை பேர் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்களோட ஒரு அஞ்சாறு பேர் மட்டும்தான் விளாடுவீங்க கூட, மீதி இவ்வளோத்து கூட விளாடக்குள்ள அந்த அளவுக்கு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃபீல் ஆகாது தெரியுமா, ஒரு குட் ஃபீலே இருக்காது, விளாட்றதுக்கு ஒரு நல்ல ஃபீலே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு குறிப்பிட்டாலும் கூட விளாடக்குள்ள நல்லா இருந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் பண்ணுறப்போ அது தப்புன்னு சொல்கிறீங்க, பட் நீங்கள் பண்ணால் அது தப்பாக என்னன்னு சொல்லியிருந்தல, நீங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கீங்கன்னு நான் சொல்லலை, பட் இப்படி தான் இருப்பீங்கன்றது மோஸ்ட்லி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்டாலும் கூட தான் விளாடுவோம், அப்போ தான் வந்து நமக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் விளாடுறதுக்கு பேசி விளாடுறதுக்கு. நீங்களே ஒரு பத்து பேருக்குள்ள தான் விளாடுவீங்க அடிக்கடி, ஆனால் நான் பண்ணால் அது தப்புன்றீங்க. ஸோ அந்த ஒரு கோவத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், நான் பண்ணது வந்து தப்பாக சரியான்றது நீங்களே சொல்லுங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான் எனக்கே தெரியுது. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ சோலோவே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் இருப்பீங்க, இப்போ நான் சோலோவாக இருக்கலாமா இல்லை ஃப்ரெண்ட்ஸில் மறுபடியும் ஆட் பண்ணி நான் விளாட்லாமா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா சோலோ தான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாலும் ரிமூவ் பண்ணதை பார்க்கல அப்படின்னா நீங்களே நான் இந்த கிளிப்பை கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆட் பண்ணுறேன், ஸோ நீங்களே பாருங்கள். இது கேம் ப்ளே வீடியோ கிடையாது, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக எடுத்து நான் உள்ளே வச்சுருக்கேன். ஓகேவா அவ்வளோதான், இதில் நீங்கள் பெரிய பெரிய கேம் ப்ளேவாக மூமெண்ட்லாம் இதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க, எதுவுமே இதில் கிடையாது. ஜஸ்ட் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்தேன். என் வாய்ஸை பற்றின கொஞ்சம் டல் அடுக்க மாதிரி இருக்குல்ல, அது என்னன்னு தெரில, ஆனால் நார்மலாகவே டல்லாக தான் இருக்குது. ரொம்ப கவலை இல்லை பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பேசுகிறாரு அப்படின்லாம் கிடையாது, ஜஸ்ட்டான ஒரு சின்ன கவலை தான். ஓகேவா ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உறுத்தல் எழுதிட்டே தான் இருக்குது, என்ன பேசுகிறதுனே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன்டா டே, என்ன இப்படி போலாமல் வச்சுட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்குது ப்ரோ. சரி ஓகேவா, இனிமேல் நான் சோலோ ஸ்குவாட் தான் ப்ளே பண்ண போகிறேன், இல்லை ஸ்குவாடு ப்ளே பண்ணலாமா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது பொறுத்து தான் இருக்குது. நான் மறுபடியுமே நான் அப்படி ஃப்ரெண்ட்ஸோடு விளாண்டாலுமே குறிப்பிட்டாலும் கூட தான் விளாட்ற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா ஓகே. பட் மறுபடியும் மறுபடியும் நிறைய பேர் வந்து நீ ஏன் இப்படி குடியே விளாடு, இவங்களாம் காசு கொடுக்குறாங்க, எங்களால் நல்லாவே தெரியும் இம்ரான் ப்ரோலாம் காசு தராரு இருந்தானே உங்களோட விளாட்றேன்னு என்னோட டேரெக்டாக கேட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறவங்களை எப்படி ப்ரோ ஓட முடியும், இப்போ அவங்களாம் விளாட இப்போ இம்ரான்லாம் வந்து விளையாடலான்னு ஒன்று சொல்லட்டுமா, நான் விளாட்லன்னா அவரெல்லாம் விளாடுவாரான்னு கூட தெரில, அவரு எனக்காக தான் வந்து விளாண்டுருக்காரு. இப்போ வந்து பப்ஜி லைட் விளாட்ற பிளேயர்லாம் அவர் கிடையாது, இப்போ நான் பப்ஜிக்கு போனப்போ என் கூட விளாடுன்றதுக்காக பப்ஜிக்கு வந்தார், இப்போ இங்கே வந்தேன் இங்கே வந்தார். ஸோ அவங்களாம் வந்து என் கூட நான் இப்போ வந்து அவங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்க கை மாறம், நான் அவங்களுக்கு சேர ஒரு உதவியாக தான் அதை நான் பார்த்து, அவங்க கூட அட்லீஸ்ட் நமக்கு இவ்வளோ பணம் உதவி பண்ணுறாங்க, நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி ஓகே அவங்க என்ன நினைக்கிறேன் அவங்க கூட விளாடணும்னு நினைக்கிறாங்க, சரி ஓகே அதை பண்ணுறதுக்கு என்ன நம்ம ஒழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விளாண்டுட்டு இருந்தேன். பட் இதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தப்பாக பேசுகிறாங்க, அதை தான் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு கோபத்தில் ஒரு வீம்பில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன், ஏ டு செட் ஒருத்தர் கூட இல்லை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு ப்ரோ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பார்ப்போம் இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் இன்கேஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான், ஒரு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். என்ன காரணத்துக்காக ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த காரணத்துக்காக தான் ரிமூவ் பண்ணினேன். ஸோ இது உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேம் ப்ளே வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. அப்படியே பார்த்தீங்கன்னா லைவில் அந்த ரிமூவ் பண்ண கிளிப்பும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சோலோ ஸ்குவாடு இதெல்லாம் மீட் பண்ணுறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் ரிமூவ் பண்ணுறேன். உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட மைண்ட் செட் எப்படி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத. தேங்க்யூ ஸோ மச், போயிட்டு வரோம் ப்ரோ. ஏ கொலைகார பாவிங்களா, டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன் நண்பா. உனக்கு ஞாபகம் இருக்கா நாம ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு கிடைச்ச அனுபவிச்சுக்கிட்டு வேண்டாத வேவனையாவது போட்டுட்டு நைட்டு பூரா சரக்கூட அதை பற்றியே பேசிக்கிட்டு வாழ்க்கை எவ்வளோ நிம்மதியாக போச்சு. ரொம்ப மேலே வந்தாலே பிரச்சனை தான் போல இருக்கு. டேய் சும்மாறா, உன்னை விட்டு தானடா போட சொன்னேன், நீயே போய் ஆம்பளைக்கே லவ்வரும் பொண்ணுக்கு வராதான்னு பில்டப் கொடுத்துட்டு என்னை பிடிச்சி ஏண்டா திட்டுற. டேய் சும்மாறா, ஏண்டா கொன்னீங்களா எங்கேயாவது போட்டு அரைச்சிங்களான்னு இல்லாமல். டேய் சும்மாறா, ஏண்டா வீட்டுக்குள்ளேயே போதிச்சிங்க, இல்லை ஒரு அடையாளம் இருக்கட்டும்னு. டேய் சும்மாறா, தாஜ்மஹால் மாதிரி. சாரி ராம் சார், ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். லேர்னிங்கா?
Hey, Sumara. It's okay. Shit happens. That's life. Hey, Sumara! Sumara! நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரா சுமாரான்னு கேக்குறியா? டேய், இவனை அது எரிங்கடா, புதைச்சிடாதீங்க. பார்த்து அவளை மாதிரியே இவனும் வந்து நிற்க போறான்.